ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கல்யாண வீடுகளெல்லாம் செய்கிறது மாதிரி இன்ஸ்டண்ட்டான டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இந்த ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரவிச்சிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயை கட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு 10 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா ஒரு 30 செகண்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் அதிலையே சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகாயை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை 2 பல்லு பூண்டை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை ஆப்ஷனல், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடுகு பொடி, கூடவே காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளோட அளவு வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம உடனே சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, கல்யாண வீடுகளெலாம் சாப்பிட்றது மாதிரி இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10-15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.